எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யர் ஃபேவரட் சேனல் கார்டனிங் டைரி. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரோஸ் செடிங்களுக்கு பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர் ஒரு ருட்டீனாக கொடுப்போம் இல்லையா, அதோட ஒரு டைம் டேபிள் தான். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நவம்பர் 7th பிளான் பண்ணியிருக்கிற கார்டனிங் டைரி மீட் பற்றி சொல்லிடுறேன். ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தோம் அண்ட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் வேறு காமிச்சிருந்தீங்க. சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் இன்ட்ரெஸ்ட். வேறு யாராவது ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி கன்ஃபர்ம்டு பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டில் இருந்து யாராவது ட்ராப் அவுட் ஆனாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டூ மெசேஜ். ரோஸ் செடிக்கு ஃபெர்டிலைசர் எப்படி போடுறது, எப்போ போடுறது, அது எப்போ மருந்தடிக்கணும் அப்படின்றத பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி சொல்கிறாங்க. இது சிலர் இப்படி சொல்கிறாங்க, சிலர் மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, சிலர் வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை சிம்பிளாக ஒன்று எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெசேஜஸ் நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தீங்க, காமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருந்தேன் இந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணோம் அப்படின்னு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் எனிவேஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேசிக் ஸ்கெடியூல் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன உரங்கள் போடலாம், ஆர்கானிக் இன்ஆர்கானிக், அதெல்லாம் செப்பரேட்டாக இந்த சீக்வன்ஸில் நான் கண்டிப்பாக அடுத்து போட ட்ரை பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்ன ஸ்கெடியூல், எப்படி ஒரு மாதத்தை நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோம், அப்போ அந்த இன்டர்வல்ல என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 10 டேஸ் என்ன பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஏன் 10 டேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், எல்லாராலேயும் ஃபாலோ பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக தான். எக்ஸிபிஷன் காம்படிஷனுக்காக ரோஸ் வளர்க்குறவங்க வந்து வீக்லி ஒன் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஒரு வாரத்திலே இதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அது நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஹவுஸ் மேனேஜ் பண்ணி, ஜாப் மேனேஜ் பண்ணி, ப்ளஸ் கார்டன் ப்ளஸ் ரோஸஸ். அப்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது அதுக்கு ரோஸுக்கு கொடுக்க வேண்டிய கேரை வந்து அந்த இன்டர்வல்ல கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் வந்து 10-10 மூணாக பிரிச்சுருக்கேன். நான் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 15 டேஸ் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது கடந்த சில மாதங்களாக 2020 கூட சொல்லலாம், நான் வந்து இந்த ஸ்கெடியூல் தான் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் வெல் ஃபார் மீ. அப்போது அதனால் உங்களுக்கும் அந்த ஸ்கெடியூல் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு டூ ஷேர் யோர் ஃபீட்பேக். நம்ம நார்மலாக ரோஸஸ்க்கு பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா எப்போ கொடுக்கணும், அது ஒவ்வொன்றுக்கும் உள்ள கேப்பு, அந்த இன்டர்வல், ஒரு ருட்டீனை நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்காக தான் ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதில் 1 நம்ம வந்து பெஸ்டிசைட் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பெஸ்டிசைட் கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க. என்னென்ன பெஸ்டிசைட், என்னென்ன ஃபங்கிசைட், அது பேர், அந்த ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. அதோட ஆப்ஜெக்டிவ் இந்த வீடியோ இல்லை, அது வேறு வீடியோவில் நம்ம அடுத்த ஆப்பில் பார்க்கலாம். ஸோ 1 பெஸ்டிசைட், இடையில கேப் விட்டு அப்புறமா நம்ம ஃபங்கிசைட் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த பெஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணாமல் ஃபெர்டிலைசர் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, கரெக்டாக. அதனால் பெஸ்டிசைடும் ஃபங்கிசைடும் ஃபஸ்ட்டு வருது. அதுக்கு அடுத்தாப்பில் நமக்கு வந்து ஃபெர்டிலைசர். நீங்கள் அந்த ஃபெர்டிலைசர் என்ன ஃபெர்டிலைசராகவும் இருக்கலாம், ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக், லிக்விட் ஃபார்ம் ஆர் பவுடர் ஃபார்ம் ஆர் வாட் எவர் இட் இஸ், சாலிட். ஸோ அந்த ஃபெர்டிலைசர் நம்ம வந்து ஒரு நாள் கொடுக்குறோம், பெஸ்டிசைட் ஃபங்கிசைட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா. அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ட், மைக்ரோநியூட்ரியன்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணுமா அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் வரலாம். ரோஸ் நமக்கு நல்லபடியாக வாழ்ந்து நிறைய பூ கொடுக்கணும் அப்படின்னா மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து கண்டிப்பாக தேவை. வீக்லி ஒன்ஸ் போடக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, ஆனால் அது கஷ்டம், என்னால் ஃபாலோ பண்ண முடியலை. நான் வந்து 10 டேஸ் ஒன்ஸ் தான் அந்த ஸ்கெடியூலில் 2 ஸ்லாட்டில் அது வச்சுருக்கேன். அதாவது ஒரு மாதத்தில் 2 தடவை. நீங்கள் மாதத்தில் 1 தடவையாவது மைக்ரோநியூட்ரியன்ட் கண்டிப்பாக போட்டே ஆகணும், பிகாஸ் ரோஸஸ் ஆர் ஹெவி ஃபீடர்ஸ். இது நம்ம நிறைய இடத்துல வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஸோ 4 ஐட்டம் வந்து ரோஸ் வளர்த்து நம்ம அதில் சக்ஸஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக தேவை. கொஞ்சம் காசு செலவு பண்ணி தான் ஆகணும்,
பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், ஃபெர்டிலைசர் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ட். ஸோ முதல் 10 நாள் உள்ள ஸ்கெடியூலில் என்னெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றும் இமீடியட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிளான்ட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வர்றதுக்கு ஏதாவது பேர்ன் ஆச்சுன்னா கூட அதில் இருந்து அதை ஓவர் கம் பண்ணி நம்ம அடுத்து ரெண்டாவது ப்ராடக்ட் அதுக்கு மேலே பிளான்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறதுக்கு இடையில வந்து கேப் இருக்கணும். ஸோ அதனால தான் அந்த கேப். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இனி வந்து செகண்ட் 10 டேஸில் அடுத்து என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். அடுத்த 10 நாள் ஸ்கெடியூல் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுறோம். மைக்ரோ நியூட்ரியன் மட்டும் நம்ம போடலை. ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே சீக்வன்ஸில் தான் இருக்குது. பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், ஃபெர்டிலைசர், எந்த மாற்றமும் இல்லை, ஒன் ஆஃப்டர் த அதர். கரெக்டாக நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் 3வது வரக்கூடிய பிளாக்கில் தான் இனி நம்ம பார்ப்போம். அப்போது மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஒரு மாதத்தில் 2 டைம் வருது. ஸோ ஒரு டைமாவது கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ தட். ஸோ இந்த பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், ஃபெர்டிலைசர்லாம் 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ சீனியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 7 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. 7 டேஸ் ஒன்ஸ்னால் ரொம்ப டைட் ஆயிரும், லைக் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மேனேஜ், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக இது அந்தந்த டைமில் பிளான்ட்ஸுக்கு கரெக்டாக போய் கிடைக்கணும், எஸ்பெஷலி ரோசஸ். ஓகே, ஸோ இதில் வேறு எக்ஸ்கியூஸும் இல்லை, நோ அதர் ஆப்ஷன். ஸோ வி ஹாவ் டு டூ இட். அப்போது அதுதான் செகண்ட் 10 டேஸ் ஸ்கெடியூல். இனி வந்து லாஸ்ட் 10 டேஸ் ஸ்கெடியூல் பார்த்தோம்னா அதில் 4 ஐட்டமும் வருது. அதோட ஆர்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர் போடுறோம். ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம பிகினிங்கில் போட்டோம் இல்லையா, அப்போ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அது கொஞ்சம் ஏர்லியராக போட்டுட்டு ஃபெர்டிலைசரை நம்ம லாஸ்ட்டாக வச்சுருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இதில் உங்களுக்கு 1 or 2 டேஸ் வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏன்னா மந்தில் வந்து 30 டேஸ் 31 டேஸ் அப்படி வரும். ஸோ தேட் இஸ் ஓகே. அப்போது மைக்ரோ நியூட்ரியன்ட் 2 டைம்ஸ், பாக்கி எல்லாம் வந்து 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி மிஸ் பண்ணாமல் பண்ணணும். நம்ம இனி வந்து மந்த் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மந்த் வியூ வந்து ஒரு கேலண்டர் வியூ மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. 1ஆம் தேதியிலேருந்து 30, 31ஆம் தேதி வரைக்கும் வரலாம் இல்லையா. அந்த டைமில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃபீடும் பெஸ்டிசைடும் எப்படி அந்த கேலண்டரில் ஃபிட் ஆகுது, அப்போது ஒவ்வொன்றுக்கும் இடையில உள்ள கேப். பெஸ்டிசைட் ரொட்டீன் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஸ்ப்ரேக்கும் செகண்ட் ஸ்ப்ரே தேர்ட் ஸ்ப்ரேக்குள்ள கேப் இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே ஒன்றுக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கேப் வருது கிட்டத்தட்ட. சிலதில் 10 வரலாம், சிலதில் 9, சிலதில் 11 டேஸ். ஸோ திஸ் இஸ் மோர் லைக் திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட். இப்போது 1ஆம் தேதி பெஸ்டிசைட் கொடுக்குறோம், அடுத்தது வருது 12ஆம் தேதி, இடையில ஒரு 10 நாள் கேப் இருக்குது. அடுத்த பெஸ்டிசைடு வந்து 21ஆம் தேதி வருது. இந்த வாட்டி கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது, பட் தட் இஸ் ஓகே. ஏன்னா நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இடையில ஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன் இடையில ஃபிட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி தான் கொடுக்குறீங்க அப்படின்னா 21ஆம் தேதி கொடுக்குற பெஸ்டிசைடை வந்து நீங்கள் 22ஆம் தேதி கூட கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் இன் தேட். அப்போ நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ கேலண்டர்லேயோ ஜஸ்ட் அந்த டேட்டை வந்து மார்க் பண்ணி போட்டுக்கோங்க, உங்களுக்கு எது வசதியோ. இல்லை அந்த டேட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சாலும் சரி, டேயை ஞாபகம் வச்சாலும் சரி, ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே. ஆனால் ரெண்டுக்கும் இடையில கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் கேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பெஸ்டிசைட் 1ஆம் தேதி கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு 2 டேஸ் கேப் விட்டு அடுத்தது பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே இம்மிடியேட்டாக கொடுக்காம 2 டேஸ் கேப் விடுங்க. நீங்கள் இப்போ 29th நான் ஏன் 1 டே கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இட் கேன் பி 29 or 30 or 31, அந்த 3ல ஏதாவது ஒரு நாள் இருக்கலாம். ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அங்கே சிலர் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி அந்த டைமில் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம், இல்லைன்னா 30, 31 கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மந்த்லி ஒரு கேலண்டர் வியூ. அண்ட் இது வந்து 10 டேஸ் ஸ்லாட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதான் 3 பிளாக்காக இருக்குது. அண்ட் மந்த்லி வியூ ஆப்ஷன் 1. இன்னொரு ஆப்ஷன் கூட போட்டிருக்கேன், இது வந்து நான் முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு ருட்டீன். நீங்கள் சிலர் சொல்லலாம் எங்களுக்கு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி கூட பண்ண முடியாது, வாட் எவர் ரீசன்ஸ் யூ மே ஹாவ். நான் 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணட்டுமா, பண்ண நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், ஃபெர்டிலைசர் 2 தடவை வரும் மாதத்தில், மைக்ரோ நியூட்ரியன்ட் 1 தடவை வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நல்ல கேப் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் டைமுக்கு ஏற்றாப்பில் வசதிக்கேற்றாப்பில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், பிளான்ட்டுக்கு ஃபீட் கொடுத்துக்கலாம்.
பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்பில் தான் பிளான்ட் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். கரெக்டாக இப்போது ரோஸ் வளர்த்துட்ருக்கிறவங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை பற்றி புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எது பண்ணதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு. ஸோ அதோடய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மனசில் க்வெஸ்சன் இருக்கலாம், எனக்கு சின்ன ரோஸ் பெரிய ரோஸ் அப்போ நான் அதுக்கு போடணுமா அப்படின்னு. என்ன ரோஸ்னாலும் சரி, 30 ருபீஸ் ரோஸ்னாலும் சரி, 100 ருபீஸ், 200 ருபீஸ் ரோஸ்னாலும் சரி, இந்த ருட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். புதுசாக நட்டிருக்கிற ரோஸுக்கு வந்து இது உடனே பண்ண வேண்டாம், மினிமம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம், இல்லாட்டி அதில் எப்போ புது க்ரோத் உங்களுக்கு வருதோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ருட்டீனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ருட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும் செட் ஆகிறதுக்கு, பட் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ க்ரோ மோர் ரோசஸ், என்ஜாய் க்ரோயிங் ரோசஸ், ஹாவ் ஃபன். நம்ம இனி அடுத்தடுத்து மெனியூரிங் அண்ட் ஃபெர்டிலைசிங் பற்றி கூடுதல் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக், என்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணலாம், ஆர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு யூஸ் பண்ணுறது, ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங். ஸோ டில் தென் கீப் வாட்சிங் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Till then, happy gardening as usual and take care. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone.